பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வசனம் ஏசாயா 49 இறை வார்த்தைகள் 8. ஆண்டவர் கூறுவது இதுவே, தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன், நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாலடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களினங்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன். ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாக இருந்தேன். ஆம் பிரியமானவர்களே, நம்ம எத்தனையோ விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஆண்டவரிடத்துல வச்சிருப்போம். இன்றைய நாளில் கூட எவ்வளவோ விண்ணப்பங்களை வச்சிருப்போம், இன்னும் அதற்கு பதில் வரலையே, நம்ம வச்ச விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் வரலையே அப்படின்னும் நம்ம ஒருவேளை புலம்பி கொண்டு இருக்கலாம், அழுது கொண்டு இருக்கலாம். எவ்வளோ பேர் ஆம் பிரியமானவர்களே பாதிக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தகுந்த வேளையில் பதிலளிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு நாள் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்மளுக்கு இந்த வேண்டுதலுக்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று கலங்கி விடக்கூடாது. நம்ம இந்த வியாதியிலிருந்து சுகம் கிடைக்கவில்லையே, நானும் ஆண்டவரிடத்துல வேண்டி கொண்டு தானே இருக்கிறேன், அப்போ இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா அப்படின்னும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வெறுத்து போகக்கூடாது. நம்ம விண்ணப்பங்களை என்ன செய்யணும், ஏறெடுத்து கொண்டே தான் இருக்கணும். பிரியமானவர்களே, ஜெபித்து கொண்டு தான் இருக்கணும். அதை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளிடத்துல என்னத்தை எதிர்பார்க்குறாங்க, ஜெபத்தை தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம ஜெபிக்கும் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர் நமக்கு பதிலளிக்கக்கூடிய நேரத்தில் அருமையான பதிலளிப்பார், அருமையாக பதில் கொடுக்கிற தேவன். ஆம் பிரியமானவர்களே, நம்ம எத்தனையோ விண்ணப்பங்கள் வைத்திருக்கலாம், நம்ம ஒருவேளை காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், பிற மனிதர்களால் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், வியாதியின் மத்தியில் கொடிய வியாதிகளின் மத்தியில் இருக்கலாம். அதை குறித்து நம்ம என்ன செய்யலாம், விண்ணப்பம் வச்சிருக்கலாம், ஆனாலும் பதில் வரலையே, இன்னும் கால தாமதமாக இருக்கிறதே, எனக்கு இன்னும் பதில் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இருக்கலாம், பண தேவைகளோடு இருக்கலாம். ஆம் பிரியமானவர்களே, எத்தனையோ பிள்ளைகள் பண தேவைகளோடு இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு இன்னும் விண்ணப்பம் வரலையே, ஆண்டவரிடத்துலேருந்து பதில் வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, உனக்கு துணையாய் இருந்தேன், நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாலடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நம்மளை என்ன செய்வாராம், பாதுகாத்து நடத்துவேன்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, அதனால் கலங்கி சோர்வுற்று போகக்கூடாது. நம்மளுக்கு பதில் வரும். நம்ம ஆண்டவரிடத்துல விசுவாசத்தை நம்பிக்கையை மட்டும் தளரவிடாதபடிக்கு இருக்கும் பொழுது நம்மளுக்கு பதில் கொடுப்பார். நம்ம ஒவ்வொருவரும் விருப்பத்திற்கு ஏற்ற பதில் கொடுப்பார். பிரியமானவர்களே, ஒரு நாளும் கலங்கி போகாதீங்க, சோர்வுற்று போகாதீங்க. அவர் பதில் தரும் பொழுது அது ஆசீர்வாதமான பதிலாக இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? ஆம் ஆண்டவரே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, அப்பா இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. ஆம் ஆண்டவரே, என்னென்ன விண்ணப்பங்களோடு இருக்கிறார்களோ அந்த வேண்டுதல்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் தருவேன் என்று சொன்னீரே,
தகுந்த வேளையில் நான் உனக்கு பதில் அளிப்பேன் என்று சொன்னது போல. ஆமாண்டவரே, அந்த தகுந்த வேளை இப்பொழுதே வரட்டும் அப்பா. ஆமாண்டவரே, அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஏற்ற விண்ணப்பங்களுக்கு ஏற்றவாறு பதில் கொடுப்பதற்காக நன்றி. ஆமாண்டவரே, இன்றே நீர் கொடுத்து விட்டீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம். எங்கள் விண்ணப்பங்களை நிறைவேற்றி தந்ததற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.